இந்த மாதிரி கொச மோசன் இருந்தால் அது ஆம்பளை பாத்ரூமே. இங்கே பாருங்க, ஹார்ட் மாதிரி தெரியுதா? அப்படி போட்டிருந்தால் அது வந்து லேடிஸ் டாய்லெட். ஸோ கோயம்புத்தூர் டு லடாக் சைக்கிளில் வாங்க 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 வாங்க. ஹாய்ண்ணா, சொல்லுங்க. இப்போ ஹாய் 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 ஹாய். எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். ஸோ வழக்கம் போல் தான், இங்கே வந்து ஃபேஸ் காட்டுறதுனால இங்கே இல்லைங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகர் தாண்டி ஒரு 10 kilometers தள்ளி வந்து நம்ம ரூம் போட்டு தங்கியிருந்தோங்க. அது இங்கே தான் தங்கியிருந்தோம். லைக் இங்கே ஆக்சுவலாக அது நைட்டு வந்து சாப்பிட்லாம் சொல்லி தான் வந்தோம். வந்த இடத்துல வந்து சரி அப்புறம் டைம் ஆயிடுச்சு. அப்புறமேல வந்து பார்த்துட்டிங்கன்னா மழை கொஞ்சம் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த தாபாவில் வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்தோம். அங்கே பாருங்கள், ஃபுல்லாக சிட்டுக்குருவியாக இருக்குங்க. இல்லை அப்ரிஷியேட் பண்ண கொண்ட விஷயம், ஏன்னா சிட்டுக்குருவிலாம் இப்போலாம் வந்து அலைஞ்சிட்டே வருது இல்லையா. ஸோ நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சிட்டுக்குரு கத்திகிட்டே இருந்துச்சுங்க, ஜாலியாக இருந்துச்சு. அது மாதிரி டிஸ்டர்பன்ஸாலாம் இல்லை. ஸோ பைக்கை வந்து இங்கே ஏற்றி போட சொல்லிட்டாங்க. இங்கே வந்து பைக்கை ஏற்றி போட்டு பாட்டிட்டோம். கண்டினியூவாக போகலான் தான் பார்த்தோம். சரி மழை அதிகம் பெய்யறதுனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பாட்டிட்டோங்க. நம்ம இங்கேருந்து கிளம்பி இப்படியே போயிட்டே இருப்போம். ஓட்டிக்கிட்டே இருக்க சாப்பாடுக்கு மறந்துட்டியா அப்படிங்கிறாப்புல அங்க பாருங்க. ஐயோ ஐயோ கடவுளே, ஜாலியா ஓடிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கோம். மணி வந்து 10 ஆக போகுது, இன்னும் சாப்பிடல. டேய் சாப்பாடுடா அப்படிங்கிறாப்புல அவரு. ஜாலியா இருக்குங்க எனக்கு. சீரியஸா கேமரா பெருசா ஆன் பண்ண கூட எனக்கு தோணல பாத்துக்கங்க. மாதிரி செம்ம ஜாலியாக இருக்குங்க. நான் பாட்டுக்கு ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கேன், தோன்றப்ப லைட்டாக கேம் ஆன் பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மற்ற நேரமெல்லாம் நான் பாட்டு குடிது கையாட்ட காலாட்ட ஆடிக்கிட்டே போக வேறு லெவல் ஃபீல். ஏன்னா என்ன ஒரே ஒரு குறைனா வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே சொன்ன மாதிரி ப்ளூடூத் மாட்ட முடியல. நல்லா டைட்டாக இருக்கனால வந்து இந்த ஹெல்மெட் அதுக்கு செட் ஆகாது போல் இருக்குது. சாங் கேட்காமலே தான் TN 67 ஓகே. ஸோ வந்து சாங் கேட்காமல் போகிறதான் ஒரே ஒரு இது. ஆனால் பரவாயில்ல, அதெல்லாம் இல்லாமல் நம்மளால் ஜாலியாக இருக்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணேன். பக்கா நான் பாட்டு ஜாலியாக போயிட்டே தான் இருக்கேன். ஆனால் அது இருந்தால் என்னன்னா ஒரு நூல் இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒரு மாதிரி வைபாக இருக்கும். ஒரு மாதிரி கிளைமேட்டை பார்த்தோன்னே ஒரு காஃபி சாப்பிடணும், ஒரு மாதிரி லைட்டாக ட்ரிசில் ஆகும் போது சில பேர்த்துக்குலாம் வந்து காஃபி வேணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப க்ரீனிஷாக பார்க்கும் போது வந்து லைட்டாக வந்து ஒரு சாங் கேட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. பரவாயில்ல ஓகே. அங்கங்கே ஒரு பங்களா மாதிரி ஒன்று இருக்கியா? தாபா ஒரு சில தாபாவில் மெனு ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து என்ன சவுண்டு ஃபுல்லாக ஹிந்திலே போட்டிருக்காங்களா? ஒன்றுமே புரியல. இதில் என்ன வேணும் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயோ இது எதுவுமே தெரியாதுங்க. நீங்களே ஏதாவது நேற்றுலாம் வந்து ஒரு தாபாவில் வந்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு. ஏன்னா ஐயோ மைக்கு மைக்கு எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. வாவ், ஆனால் நம்ம ஆளுகளுக்கு தாங்க ஒரு பழக்கம் இருக்கு. ஏதாவது நின்றுச்சு வச்சுக்கோங்களே, அதோட குவாலிட்டி செக் பண்ணுறதுல வந்து நம்ம ஆளுக்கு அடிச்சுக்கவே முடியாது. அப்படியே அப்படி தட்டி பார்க்கறது, சவுண்டை வச்சு மெசேஜ் பண்ணிடுவாங்க அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த ஒரு கடையில் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, ஒரு 5-6 பேர் சுற்றி வந்தாங்க. வந்துட்டு இந்த ஜெரிக்கு எண்ணெய் பிடிச்சி அப்படி ரெண்டு தட்டு, வைசரை பிடிச்ச ஒரு ரெண்டு தட்டு, ஹேண்டில் பாரை பிடிச்ச ஒரு ரெண்டு தட்டு, டேங்கை பிடிச்ச ரெண்டு தட்டு, இப்படியே தட்டிக்கிட்டே இருந்தார் பார்த்துங்க. ஒருத்தவங்க அந்த வண்டியை வந்து ஒரு ரெண்டு பேர் பார்த்துருந்தாங்க. இவர் என்ன பண்ணார்னா ஒரு பாய்ச்சை விடலை, எல்லாத்தையும் இப்படி தட்டி 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 பார்த்தாரு. எனக்கு வந்து அது ஒரு டைம் பார்க்குற பொண்ணு இல்லை, கண்டினியூஸாக ஒவ்வொன்றா தட்டிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உலகத்தில் இருக்க மொத்த குவாலிட்டி இன்ஜினியர் எங்கே தெரியுமா இருக்காங்க? நம்ம கண்ட்ரியில் தாங்க இருக்காங்க. யார் குவாலிட்டி இன்ஜினியர்? அண்ணனு கை காட்டுறாரு. அவர் வந்து மாடு போனது கை காமிச்சார், பட் டைமிங்கில் கரெக்டாக இருந்துச்சு. ஐயோ ஐயோ என்ன இருவர் தெரியுதா, நம்ம அந்த சைடில் நிப்பாட்டி ஃபோட்டோ கூட எடுத்துருப்போம்.
ஹாய் டக்குனி பேருக்கு அவர் படிக்குது. இது வந்து நர்மதா, எஸ் நர்மதா ரிவர். நர்மதா ரிவர் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. எனக்கு அதுதான் என்னடா ஐயோ பார்த்த மாதிரியே இன்னும் இந்த ஆப்போசிட்டோட பார்த்தா நம்ம அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்திருப்போம் அங்கே. ஸோ அதை வச்சு தான் தெரிஞ்சு நர்மதா ரிவர். நர்மதா ரிவரை தான் ஒன்று ஒரு தாத்தா கடை ஒன்று இருக்குமே. நம்ம ஒரு நம்ம அங்கேருந்து வர்றப்போ வந்து அங்கே தான் நம்ம நின்றுட்டு வந்திருப்போம். அவர் கடை வந்து இப்போ இங்கேருந்து பார்த்தா ரைட் சைடில் இருக்குங்க கரெக்டாக. செம்மையாக பேசினார் அந்த ஒரு தாத்தா வந்து. அவர் வந்து சொன்னார், நான் வந்து 26 வருஷத்துக்கு முன்னாடியோ சாரி 26 வயசுலேயோ வந்து லடாக் வந்து நான் ஒரு 35 நாள் ட்ரிப் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எங்கள்கிட்ட நிறையா ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்ச அந்த கடையை தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரிவர் தாண்டினது 100 மீட்டரில் இருக்குங்க அவர் கடை. எஸ் சோக்கி என்ன வந்து ஆப்போசிட் ரோடு எடுத்துட்டாருங்க. உண்மையில் போகக்கூடாது என்னை பொறுத்தவரைக்கும் எப்போதும் யோசிப்பேன். பட் இப்போ வர சைக்கிளில் வராரா, மெதுவாக போவோம் அப்படியே. இந்த 3 கிலோமீட்டரா புரியல அங்கே. ஓகே ஓகே வெயிட் பண்ணலாம். ஆ ஸோ அவர் இந்த ரூட்டில் வந்துட்டு இருக்காருங்க. ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்துட்டுருக்காரு. நம்ம வந்து இந்த கிராசிங் வந்து அப்புறம் இங்கே விட்டோம்னா திருப்பி நம்ம போய் ரொம்ப தூரம் சுற்றிட்டு வரணுங்க. அதனால் வந்து நம்ம இந்த ஷாப்கிட்ட வெயிட் பண்ணலாம். ஓகே வந்துட்டாருங்க, தலைமை வந்துட்டாரு. ஸோ கோயம்புத்தூர் டு லடாக் சைக்கிளில் வாங்க 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 வாங்க. ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய். ஸோ இவர் தான் வந்து கோயம்புத்தூரில். நீங்கள் எங்கே? போத்தனூர். ஸோ கோயம்புத்தூர் போத்தனூர்லேருந்து இங்கே வந்து சைக்கிளில் நம்ம தலைமை கிளம்பி வந்துட்டார். நம்ம சோக்கி அதுதான் அங்கே விஷயமே பாருங்க. வெறித்தனம் வெறித்தனம் வேற மாதிரி. ஆ ஹிந்தி உங்களுக்கு தெரியுமா? அப்போ பிரச்சனை வேற. பன் பண்ணிட்டு இருக்காப்ல அவர் தான் தோஸ்து சொல்லிட்டு. ஸோ வந்து கோயம்புத்தூர் போத்தனூர்லேருந்து நம்மால் பாருங்க வெடப்பான சைக்கிள். ஸோ இதுலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு நம்மால். சூப்பருங்க. வெயில் அவர் வந்து காய வச்சுட்டே வந்திருக்கிறாரு. முப்பத்தி மூணு நாள் ப்ரோ. 32. ஓகே சூப்பர் சூப்பருங்க. பாருங்க பேக் பேக் தமிழா. இப்போ சோக்கி என்ன தான் முதல்ல வந்து பெங்களூரில் மீட் பண்ணியிருக்காரு. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓகே அப்படி ஒரே நிமிஷம் போடுங்க அப்படி மைக்கை மட்டும் எடுத்துக்கிறேன். வருது பட் சவுக்கியான மெசேஜ் மட்டும் நான் ரிப்ளை பண்றேன். வந்தாரு அதுக்கப்புறம் சவுக்கியான நல்லா க்ளோஸ் ஆயிட்டாரு.
சோக்கியனை வந்து அவருக்கு காந்தம் மேக்னெட் மாதிரி விழுவாங்க பசங்கனால விழுவாங்க. அன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் சோக்கியன தான். அன்னைக்கு 500 சென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் சோக்கியன தான். அவர்கிட்ட அவரு யாரு எதுவும் சொல்லாத வெளியப்படுத்தாத அப்படின்னு சொன்னாரு. நாங்கன்னா சொல்லுவோம் இங்க பாருங்க இவ்வளவு நாளா இருந்துட்டு இதை வாட்ச் பண்ணாம இருந்திருக்கோம். இது வேற லெவல்ல வந்து சூடு பண்ற மாதிரி இருக்கு. கிளம்பி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு? ஆனா ஒரு மாசம் கரெக்டா 32-33 நாள். ஏன்னா எனக்கு வந்துட்டு எப்போ ராத்திரி பகல் இது மட்டும்தான் எனக்கு தெரியுது. எந்த நாள் என்ன கிழமை இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலா டிராவலிங் பண்ணும்போது அதுதான் டிராவலிங் பண்ணும்போது ரியல் டிராவலருக்கு வந்துட்டு அந்த டே டைமு இது எதுவுமே தெரியாது. நீங்க வந்துட்டு சும்மா இந்த டெஸ்டினேஷன் மார்க் பண்ணி போறவங்க தான் அந்த டிராவலர். பட் ரியல் டிராவலர் வந்துட்டு ஒவ்வொரு இடத்த பிளேஸை பத்தி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அடுத்த பைக்ல ஜாயின் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. வந்துட்டு அங்கேயும் சைக்கிள் கிளம்பி பாருங்க. கியர் சைக்கிள் கூட டூரிங் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் நாக்பூர்ல இருந்து. 1.5 லட்சம் ரூபா செலவாகும் கீர் சைக்கிள் இந்த மாதிரி பண்றதா இருந்தா. இது நம்ம ஊர்ல பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தோம். பண்ணிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு. ஸோ காய்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ப்ரோக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஓகே ப்ரோ, பாய் 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 பாய். சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. பாய். பாய். ஸோ கைஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேங்க. நம்ம ஏரியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து சைக்கிளே ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்களை பார்த்து மீட் பண்ணி பேசினது வந்து ரொம்பவே சந்தோஷம். நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக வந்து பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுங்க. நான் வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு பெருசாக எதிர்பார்க்கல. பட் வந்து மீட் பண்ணது ரொம்ப 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 சந்தோஷங்க. ஆப்போசிட்டில் போய்கிட்டு இருக்காப்புல. ஏ பாய் ப்ரோ, பாய் 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 பாய். ஒரு குட் சோல்ங்க. நான் வந்து 1 ஹவர் தான் அவர்கிட்ட பேசியிருப்பேன். பேசின ஒவ்வொரு விஷயமே வந்து பூஸ்டப் தர்ற மாதிரி ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியோடு வந்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. ஸோ நம்மளோட எல்லாரோட சார்பாக வந்து அவருக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். சூப்பராக ரைட் பண்ணட்டும். ஓகே அகைன் நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன் ப்ளீஸ். இது அல்டிமேட்டாக இருக்க போதுங்க. இவ்வளோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே. அப்படி ஃபுல் க்ரீனிஷாக ஃபுல்லாக பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து அப்படி க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை. பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக மைண்டுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பிளேஸ் பார்க்கும் போது. அல்டிமேட் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கு. அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும் நிற்காமல் ஜாலியாக. ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கங்கே ஏதாவது ஒரு 2 வீடு இருக்குங்க. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா அப்படியே க்ரீனிஷாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பாருங்க வர்றது பூரா தமிழ்நாடு ஆறு, தமிழ்நாடு லாரி. அது வந்தாலே தனியாக தெரியுதுங்க. நம்ம ஊர் அந்த லாரியோட ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்கும். நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். ஸோ அது பார்த்தாலே தனியாக தெரியுதுங்க. அந்த அங்கே ஒன்று வருது. தூரத்துலேருந்து பார்த்தாலே சொல்லிடலாம் வைபாக இருக்குங்க. இந்த மாதிரி பிளேஸ்லாம் ஓட்டினா வந்து அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம் போல் ஆசை. அந்த அளவுக்கு வந்து செம்ம ஜாலியாக இருக்குங்க. பெருசாக வெயில் தெரியல. நம்ம டெல்லிக்குள்ளே வந்தப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு வெயில். இப்போ அப்படியே இங்கே டக்குன்னு பாருங்களே ஃபுல்லாக மேகம் வந்து மறைச்சிருச்சு. அப்படி கிளைமேட்டே சடனாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கா. சூப்பருங்க. கிளம்புனதுலேருந்து பார்த்தீங்கன்னா 237 கிலோமீட்டர் வந்து தாண்டியிருக்கோம். அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். ஸோ சைக்கிள் இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தார்ல, கேட்டோம் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஓட்டுவீங்க அப்படின்னு. 100, 150 இந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காராமா. ஆனால் கஷ்டங்க உண்மையிலே அந்த சைக்கிள் வச்சு ஓட்டுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது.
எவ்வளோ கஷ்டம். நான் வந்து சும்மா ஒரு 100 மீட்டர் தான் ஓட்டி பார்த்தேன், சைக்கிள் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ஓட்டி பார்த்தா ஐயோ அதுவே அழுத்த முடியல, மனுஷன் அங்கேயே இங்கே வரைக்கும் ஓட்டிட்டு வர்றாரு வந்து சைக்கிளெலாம். இன்னொருத்தவர் வந்து அவர் லடாக்கில் இருக்கார் பார்க்கு போவார், அவர் இதே மாதிரி சைக்கிள் எடுத்து அவர் சிங்கப்பூர் போய்கிட்டு இருக்காராமா. நானும் ஒரு ரீல்ஸில் பார்த்துருக்கேன், பட் அவர் நேம் வந்து எக்ஸாக்டாக என்னன்னு தெரிலங்க. எனிவே அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சல்யூட் சொல்லணும் கண்டிப்பாக. வந்து மக்காச்சோளம் சாப்பிட போகிறோம். அண்ணா மக்காச்சோளம் சாப்பிடலாமா? அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்? மக்காச்சோளமா? தோ தோ என்ன பண்ணி தருவாங்க, சுட்டு தருவாங்களோ. எஸ் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோளம் தாங்க இருக்கு. என்ன சோக்கினா கலர்ஃபுல்லாக இருக்கீங்க, ஒவ்வொரு பூச்சியாக அடித்து எப்படி இருக்கு, பயமாக இருக்கணும் எனக்கு பார்க்குறதுக்கு. இது எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? ஒவ்வொரு டைமும் இப்படி அமுக்கணுமா? எப்படி நான் ஈஸியாக ஓப்பன் பண்ணுவீங்க? ஓ சாவி வச்சா? எப்படி இப்படியா? ஓ ப்ரெஸ் பண்ணணுமா? நான் பிடிச்சி மேலேயும் கீழே ஆடிக்கிட்டு இருந்தேன். நான் ஏன்னா அசிங்கப்படுத்துகிறேன். இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து அங்கங்கே டென்ட்டு போட்டு ஃபுல்லாக இதாங்க வித்துட்ருக்காங்க. ஈ குட்டி பாப்பா தேக்கு மரம் நிறையா இருக்குங்க இந்த ஏரியாவில். எதுலண்ணா இங்கே என்னென்ன ஸ்பெண்ட் பண்ண போகிற? வெயில் அடிக்குதுண்ணா, கிளம்பிடுவோண்ணா. ஓ இதில் வந்து சுட்டு அதுக்கப்புறம் இந்த லெமன் பெப்பர்லாம் போட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? எஸ் சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம். என்ன சோக்கினா எப்படி இருக்கு? பக்கத்தில் என்னண்ணா இருக்கு கீழே? கருப்பா? இதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து தொட்டுக்க சட்னி இங்கே இருக்கு. அப்படிதானே? நம்மளாம் எடுத்துக்கணுமா இல்லை? ஓகே 91 நம்ம ஏரியா. பாய்ண்ணா, பாய் பாய். நைன்டி ஒன் வந்து கடலூர் தானே? எஸ் கடலூரே தான். வாவ் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஏய் இந்த பிரிட்ஜு எனக்கு ஞாபகம் இருக்குங்க. இதே பிரிட்ஜில் அந்த ஆப்போசிட்டில் வந்து நம்ம அந்த சுனில் ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து பிரசன்னா, அப்புறம் அந்த அப்ரோடர், ஸோ அவங்க கூடலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருப்போம். அவங்கள மீட் பண்ணது வந்து இதுக்கப்புறம் உள்ள பிளேஸ்லாம் மீட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இங்கேலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஈவினிங் டைமில் கரெக்டாக அதை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். செம்ம பிளேஸுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது இங்கிட்டு வந்து ரிவ்யூ வியூ சரி, இங்கிட்டு வந்து வியூ அப்படியே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேஸஸ்லாம் நீங்கள் போகிற வழியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெஸ்டினேஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே போகணும்னு இல்லாமல் லைக் வந்து நீங்கள் போக வேண்டிய அந்த போகிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே நிப்பாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமேல் போங்க. அந்த ரைடே வந்து சூப்பராக இருக்கும். கரெக்டாக இங்கேருந்து வந்து இந்த டிபேட் போட்ட இந்த ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குதுங்க. ஸோ இங்கேருந்து வந்து நாக்பூர் வந்து 104 கிலோமீட்டர் இருக்குது. இது ரொம்ப தூரத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கும், பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கிட்டிருந்து வரும்போது சொல்லியிருப்போம், இது வந்து இந்த மாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி போட்டிருப்பாங்க. ஆனால் இதை தாண்டி குரங்கு மட்டும் வருங்க. அங்கிட்டிருந்து வர்றப்போ ஒரு பெரிய கேங்கோடு வந்தோம் அப்படியே ரைட். ஸோ இப்போ வந்து நானும் சோக்கிய நான் மட்டும் போய்கிட்டு இருக்கோங்க இந்த பாதையில். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகலாம், மீன்ஸ் மாடு எது பெருசாக குறுக்க வராது, குரங்கு இருந்தால் ஓடிடும். குரங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து அடிபடாது.
மாடு அப்புறம் இந்த நாய் இதுதான் வந்து நிறைய அடிபடும். ஸோ வந்து ஒரு 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 ஃபியர் இல்லாமல் வந்து நம்ம வாடகை ஜாலியாக க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க அந்த ஏரியாவில். அது ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட். ட்ராவல் இன்ஃபர்மேஷன்ஸ், ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் தான் கேள்வி. போலோ ஹாய் ஹாய். ஜோ டூர் மத்லப் அப்னே பர்சனல் கர் ரஹே யா குரூப் கே லியே? குரூப் நஹி ஹே, யே ஸ்டார்ட் அப் சோலோ, சோலோ டிரைவிங். சோலோ டிரைவிங். ஆ, வைல் டிரைவிங் வி மெட், மத்லப் ட்ரீம். அபி ஃப்ரெண்ட்ஸ் ஹோ கியா? மே போ போத் ஃப்ரெண்ட்ஸ் ஹோ கியா. ஓகே, மத்லப் யே ட்ரீம் ஹே கி ஏக் ட்ரீம், உஸ்கா ட்ரீம் மேரா ட்ரீம், லதாக் ஜானா கி மே யார் ஜானா கி ஏக் மத்லப் மக்ஸட் ஹே. ஆ, அந்த வோ தகமத் வோட் அது சரா. அந்த தும் மாலூம் ஹே லதாக் மாலூம் ஹே தும்கோ? ஹா, தும் சுனா ஹே? ஹா, சுனா ஹே, தேகா நஹி ஹே. பஹாடி ஏரியா. ஆ, स्वर्ग है वो. 30 डेज हो गया कंटीन्यूअसली ड्राइविंग. फील ड्रीम. 30 30 30. हां, 30 30 डेज कंटीन्यूअसली राइडिंग. रिटर्न कितने दिन लगेंगे? अप के लिए 15 डेज, डाउन के लिए 15 डेज, टोटल 30 डेज. अब ये आप YouTube में डालेंगे? हां, YouTube में डालेंगे. YouTube में अभी ट्रैवलिंग अच्छा प्लेस है और डालना. हिंदी भयंकर पेस रही है ना. बाय 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 बाय. என்ன 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 சொல்லியே நான் இந்த ஹிந்தி கத்துக்கிட்டே எனக்கு என்னன்ன தெரியுமா? தெரியும். தோடா தோடா, நீ எங்க இருந்து தான் கத்துக்கிற நீ? அது வாஸ்தவம்னா கேக் கேக்க தான கத்துக்க முடியும். சரி, வீடியோ அந்த பக்கம். நான் ரொம்ப கேவலமா இருக்கேன். நான் அதனால திருப்பறது இல்ல. இந்த பஸ்ல இருந்து பாத்துக்கிட்டே ஒரு கேங் இறங்கி வந்தாங்க. வந்து அவங்க வாட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. வந்து ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆயி வந்து ஒரே ஒருத்தர் என்ன கேட்டார் தெரியுமா? அன்மேரிடி தானே அப்படின்னாரு. அவருக்கே தெரிஞ்சிருக்கு அன்மேரினா தான் இப்படி சுத்த முடியும் அப்படின்னு. ஆனால் நம்ம மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம வெறித்தனமாக சுற்றுறோங்க, அதை வந்து பீட் பண்ணுறோம். என்ன என்னண்ணா சோக்கியண்ணா என்னண்ணா நீ இதே மாதிரி சொல்ற? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, நீ மொட்டை பையனை சுத்தினா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேங்க, எனக்கு வந்து ஹிந்தி புரியாது. அது எப்படி கண்டுபிடிச்சிட்டு போறாங்கண்ணா? இல்லைண்ணா, நான் ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சேன். நான் ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சேண்ணா, அதை நான் சொல்லியே ஆவேண்ணா. போதுங்க, வரேன் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வந்து எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உள்ளே போய் நம்ம கற்று கண்டுபிடிக்கவேண்ணா. இந்த மாதிரி கொச மோசன் இருந்தால் அது ஆம்பளை பார்த்துருவோமே. இங்கே பாருங்க, ஹார்ட் மாதிரி தெரியுதா? அப்படி போட்டிருந்தா அது வந்து லேடிஸ் டாய்லெட். ஏன் அங்கனக்குள்ளே பேசலைன்னா யாரும் உள்ளே இருந்திருப்பாங்க போல இருக்கு, சத்தம் கேட்டுச்சுங்க, சங்கடப்பட்டுருவாங்கல்ல. அதான் மாதிரி வந்துட்டேன். அந்த மாதிரி ஹார்ட்டின் ஷேப்பில் போட்டுருந்துச்சுன்னா அது வந்து லேடிஸ் பாத்ரூம். இதுதான் நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு. இல்லைண்ணா அங்கே பாருண்ணா, அம்மை கொச கொசன்னு இருக்கா, அது வந்து ஆம்பளை பாத்ரூம்ண்ணா. இதில் வந்து லெட்டரில் பாருங்க, அந்த இடத்துல ஹார்ட் மாதிரி இருக்கா, அந்த மாதிரி ஹார்ட் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து லேடிஸ் பாத்ரூம்ண்ணா. அப்படியே வந்து நம்ம கிளம்பலாங்க. பாய் பாய். இப்பதாங்க இங்க பார்த்தேன், வந்து டைகர்லாம் கிராஷ் ஆகுற மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி லைட்டா ஷாக்கிங்கா இருக்கு. டைகர் இல்லாம அவரு ஓடிக்கிற மாதிரி இருக்கு. வேற வேற அனிமல்ஸ் இருக்கும், பட் வந்து யோசிச்சு பாருங்க, நம்ம போறப்போ சார்ஜ் இருக்குல்ல. இப்போ சவுண்டு கேட்டுச்சு. நம்ம போகிறப்போ வந்து டைகர்லாம் கிராஷ் ஆனால் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் பார்க்க ஒவ்வொருமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கேன். நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குங்க, அப்படியே பொறாமையாக இருக்குதுன்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் இப்படி இல்லையாமல் போயிடுச்சேடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்லா தெரியும். இங்கே பாருங்களேன், போட்டிருக்கு டைகர் கிராஷ் ஆகும், அலர்ட்டாக இருங்க, பார்த்து போங்க அப்படின்னு போட்டிருக்குங்க. எப்படி இருக்குன்னா, பைக் வாங்கிட்டா ஒருத்தர் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் ட்ரக்கிங் மாதிரி உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுதுங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது.
வந்துட்டோம் காய்ஸ் வந்து கேரேஜ் கட்டு வேற வருது அண்ணே அண்ணா ஹாய் சொல்லுங்க ஹாய் 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 வ்ளாகி பண்ண ரெண்டு அண்ணா இல்ல வ்ளாக் பண்ணிருக்கீங்க கேட்டா ப்ரோ ப்ரோ थैंक यू थैंक यू थैंक यू so much எல்லாமே இருக்குங்க டெல்லிக்கு வராம ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே நேரா அமிஸ்டர் போயிட்டோம். எந்த கேங்க? வேலூர் கேங்கா? நம்ம எல்லாம் இங்க ஒண்ணா ஸ்டே பண்ணிருக்கோம். கேரளா கேங் ஒண்ணு. கேரளா கேங் ஒண்ணு. இது வேற கேங்க. ராஜஸ்தான் போயிட்டாங்க. கேரளா கேங்க ராஜஸ்தான். ராஜஸ்தான் போயிட்டாங்க. இன்னும் நாலு பேர் இருந்தாங்க. அவங்க வந்து நேரா அமிஸ்டர் போயிட்டாங்க. அமிஸ்டர். சோ गाइस இங்க பாருங்க எப்படி இருக்குனே. இது வந்து பைக்கர்ஸ்க்காகவே இருக்கக்கூடிய கஃபேங்க. வேற லெவல்ல இருக்கு. இது என்ன இப்ப டைம் பாத்தீங்கன்னா 10:20 ஆகுதுங்க. ஆனா வந்து இவ்வளோ நேரம் ஓப்பன் கிடையாது. ஸோ நம்ம ரைடு வித் கால் என்ன இருக்கால, ஸோ அவர் பேசி வச்சு இவ்வளோ நேரம் நமக்காக வேண்டி இங்கே இருக்க வச்சு அவரும் பாருங்கள் நமக்காக வேண்டி இவ்வளோ நேரம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். இப்போ வந்து நேராக அது என்ன ஏரியானா சைபர் ஜீரோ மைல். ஸோ இந்தியாவோட போகணும். இல்லை 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 அந்த பிரீசாக கேட்டேன் ஜீரோ மைல். ஓகே இந்தியாவோட சென்டர் பாயிண்ட்டுங்க ஜீரோ மைல். அது வந்து நம்ம நாக்பூரில் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம போய் இப்போது நைட்டு தான் இப்போ கிளம்ப போகிறோம். போய் பார்த்துட்டு அப்படியே ரூம் போகலாம். ஓகே இன்றைக்கி டே ரைடு வந்து நல்லா இருந்துச்சுங்க. நான் சொன்ன மாதிரி அங்கே வந்து மழை பெஞ்சதுக்கு அந்த மழை பெய்ய போதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கப்புறம் செம்ம மழை பெஞ்சுது. ஸோ அதில் கண்டினியூ அப்படி ஓடிட்டு வந்தவங்க நல்லா இருந்துச்சு. ஓகே ஸோ வந்து நாளைக்கு ரயிலில் மீட் பண்ணலாம். காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுதா? ஸோ இதுதாங்க வந்து ஜீரோ என்னதுன்னா அது பேர் என்ன ஜீரோ மைல் ஸ்டோன். இதுதான் வந்து சென்டர் ஆஃப் இந்தியா. எப்படி ஓரத்தில் வச்சுருக்காங்க பாருங்க. என்னண்ணா அடிக்காம போகிற இந்த பாடுங்க நாக்பூர் காரு. எந்த கண்ணாடி அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைண்ணா. ஸோ நான் வந்து இப்போ நைட் டைம் தான் வந்திருக்கோம். இப்போ டைம் வந்து ஒரு 10:50 ஆகுதுங்க. நல்லா மழை பெஞ்சிருச்சு. இவ்வளோ நின்றுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் அந்த கஃபே தாண்டினதுக்கப்புறம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தூண் தெரியுதா? இது வந்து சும்மா ஒரு கல்லில் கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து சென்டர் ஆஃப் தி இந்தியா. ஹாய் I don't know Hindi. Where are you from? Tamil Nadu. Okay. Are you a YouTuber? Yeah, upcoming YouTuber. Upcoming? Upcoming YouTuber. Okay, you came from where? Tamil Nadu. Where? City? Dindigul. Huh? Dindigul. Dindigul. Okay. Nice to meet you. Nice to meet you. Eat. Yogina? இப்போ சரியான போதங்க அங்கே ரெண்டு பேரும் நிற்கவே கூடாது. பார்த்துட்டியா போகலாமா? நீங்கள் போட்டிருக்கு ஜீரோ மைல் ஸ்டோன். இது வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமே இது என்னென்னு பார்த்துக்கேன். ஓகே இங்கே வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வந்து எனக்கு தோணலைங்க. ரெண்டு பேரும் சரியான சரக்கு நம்மளே போட்டு வளர்த்திட்ருப்பாங்க. ஓகேங்க. ஸோ அப்படியே வந்து ரூம் போய் நீ ஹால்ட் ஆக வேண்டியதான். நம்ம வந்து நாளைக்கு ரயிலில் பார்ப்போம். ஓகே.